هلا هلا شنكر دي دي شنكر هلا هلا شنكر دي دي شنكر هلا هلا شنكر جي جي شنكر செல்வந்தரான ஒரு மகா பெரிய பக்தர் தன்னோட கார்ல தன்னோட நண்பரை ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு அனுப்பியிருந்தார். என்ன கெட்ட நேரமோ, அவர் போன கார் ஆக்சிடென்ட் ஆகி மேல்லோகத்துக்கே போயிட்டார். இந்த விஷயத்தை கேட்டதும் அந்த பக்தர் துடிதுடிச்சு போயிட்டார். தன்னால ஒரு குடும்பம் குடும்ப தலைவனை இழந்துடுத்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த குடும்பத்துக்கு நிறைய பண உதவி பண்ணினார். ஆனா இந்த இழப்புக்கு முன்னாடி பணமா பெருசு அப்படின்னு அவரோட உள் மனசு நினைச்சது. நாம்ப ஊருக்கு அனுப்பினதால தானே அவர் இறந்தார். அதனால தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்திருக்குமோன்னு கவலைப்பட்டார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? இல்ல யாரால இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு சொல்ல முடியும்? ரொம்ப குழம்பினார். இந்த குழப்பத்தோட மகா பெரியவாளை அந்த பக்தர் தேடிட்டு வந்தார். அவர் சொன்னதை எல்லாம் பெரியவா அமைதியா கேட்டார். அதுக்கப்புறம், கார் விபத்துங்கிறது தெய்வாதீனமா ஏற்பட்டிருக்கு. உன் மனசுல எந்த கல்மிஷமும் இல்லை. ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு மனசுல ஒரு உறுத்தல் வந்துடுத்து. முதல்ல சேது ஸ்நானம் பண்ணு. சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு பசுமாட்டுக்கு புல் கொடு. தினமும் சிவதரிசனம் பண்ணு. ஒருவேளை சாப்பிடு. முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோவில நிறைய பிரதட்சிணம் பண்ணு. பழிப்பாவம் போகும் அப்படின்னு பெரியவா சொன்னார். அவர் பிரசாதம் வாங்கிட்டு தயங்கி தயங்கி நின்னார். இன்னும் என்ன சந்தேகம்னு பெரியவா ஒரு பார்வை பார்த்தார். மத்ததெல்லாம் செஞ்சுடலாம் பெரியவா, ஆனா பசுக்கு புல் கொடுக்கறது சாத்தியமா படல. நான் டவுன்ல இருக்கேன், கார்த்தால நேரத்துல பசுமாடெல்லாம் வராதுன்னார். அதனால என்ன, கோசாலை இருக்கும் இல்லையா, உங்ககிட்ட கார் இருக்கு, 5 மணிக்கே எழுந்து எல்லா பசுமாட்டுக்கும் புல்லு கொடுத்துட்டு வா அப்படின்னார். அவருக்கு வயத்துல பால் வார்த்த மாதிரி இருந்தது. நிம்மதியா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.